வணக்கம் நண்பர்களே, அம்மா அப்பா ஷோரூம் சேனலில் டுடே ஸ்பெஷல் பானிபூரி. நான் என் ஸ்டைலில் சிம்பிளாக செய்ய போகிறேன், பார்க்கலாம். 100 கிராம் அளவு ரவை எடுத்துருக்கேன், தேவையான உப்பு போட்டிருக்கேன், கோதுமை மாவு இந்த கரண்டியில் 1 கரண்டி போட்டுக்கிறேன். போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்க நண்பர்களே, கொஞ்சம் லூஸாக பார்த்திங்களா, இந்த மாதிரி பிசைஞ்சு ஊற வச்சுருவேன். ஏன்னா ரவை கொஞ்சம் ஊற ஊற தண்ணி கொஞ்சம் இழுக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா ஊற வைக்க போகிறோம், சரிங்களா. பானிபூரிக்கு மசாலா செய்ய உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிறோம் குக்கரில். புளி சேர்த்து இனிப்பு சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பெருச்சம்பழம் 1/5, கொஞ்சோண்டு வெல்லம், மிளகாய், 1 கல் உப்பு. உப்பு எதுக்கு போடணும், உப்பு வந்து அந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கும். அதுக்காக புளிமையம், புளிமையம் 1/5 கொட்டை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏலக்காய் சும்மா டேஸ்ட்காக போட்டிருக்கேன், ஓகேங்களா. புதினா தண்ணி செய்யறதுக்கு புதினா, பச்சை மிளகாய், புளி தண்ணி, தனியா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். புளி தண்ணியிலே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். ஸோ அரைச்சி புதினா தண்ணி ஏற்றுவோம். பானிபூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தாங்களா, அது தரக்க போகிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பவுலாக எடுத்துகிட்டு உருண்டை ஏற்றிட்டு திரட்டிட்டு இந்த சைஸில் ரவுண்டு ஸ்டார்ட். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பானிபூரிக்கு பூரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட். கரிசி மாவு வரைய இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். இதை பொரிச்சுட்டு எடுத்துறேன். மீன் டைமில் உருளைக்காங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் காய வச்சு, சோப்பு தச்சு எண்ணெய் காய வச்சு, எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். காஞ்சிச்சு பானிபூரி போட்டு எடுத்து போகிறேன். செக்கு கல்லெண்ணெய் தான் பண்ணுறது, ரொம்ப நல்லா சரி பாருங்க. அது பொரிச்சுக்கணும், நல்லா பூத்து வருது பாருங்க, ப்ரௌன் கலராக. நல்லா ப்ரௌன் கலர் வந்துட்டுல எடுத்து வச்சுக்கிறேன். நிறைய எண்ணெய் காய்ச்சிட்டு திருப்பி ரீயூஸ் பண்ண கஷ்டம் இல்லை. ஆகல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய்ச்சிருக்கேன், சும்மா 2 மணி போட்டு எடுத்துக்கலாம். டைம் கொஞ்சம் கூட ஆகும், பரவாயில்ல, அப்படி ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதனால் கம்ப்ளீட் பண்ண. பானிபூரி பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா பாக்கி உரித்து போட்டுதான் அதை பாருங்கள். அந்த கீரி இருக்கிறதுல ஈஸியாக உருளைக்கிழங்கு உரித்து எடுக்க முடியுது பாருங்கள். ஸ்டார்ட். உருளைக்கிழங்கு நல்லா மசித்து வச்சுக்கிட்டேன். ஸ்டார்ட். உப்பு பொரிப்போம். மிளகாய் உப்பு போட்டு உருளைக்கிழங்கு மசாலா
நல்லா ரெடி பண்ணிக்கலாம். உப்பு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம், பக்குவமாக அதுவும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக உப்பு நம்ம ஆட் பண்ணிட்டுருக்கோம், அதுக்காக அதுக்கு தேவையான மாதிரி அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா போட்டோம் இல்லைங்களா, அது வந்து சும்மா லைட்டாக வந்து அந்த மசாலா பச்சை காரம் போகணும்ல, அதுக்காக லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக சூடு பண்ணோம்னா அந்த பச்சை காரம் ஆகிடும் போய்டும். எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அந்த பச்சை காரம் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் ஏற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கே சூடாக இருக்குது, அந்த சூட்டில் கொஞ்சம் அந்த பச்சை காரம் வெந்துடும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பச்சை காரம் வெந்துடும். பச்சை காரம் வாசனை போயிட்டு நமக்கு மசாலா நல்லாயிருக்கும். ஃபைனல் டச்சாக வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கிட்டேன். இப்போ பானிபூரி சாப்பிட தயாராக இருக்குது. பொரிச்சா பானிபூரி, உருளைக்கிழங்கு மசாலா, இனிப்பு சட்னி, புதினா தண்ணி, காரா பூந்தி, வெங்காயம், பானிபூரி சாப்பிட ரெடி. வாழ்க வளமுடன் நலமுடன்.